இது ஃபஸ்ட்டு இல்லாமல் தான் இருந்து ஒரு 4 வயசு அந்த லெவலில் வரும்போது தான் லைட்டாக ஃபஸ்ட்டு முடியெல்லாம் கொட்டுச்சு. சரி, அது ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அப்போ கொஞ்சம் இடங்கள்லாம் போனோம் ஸ்கின்னுக்கு வேண்டி, ஒன்றுமே ரெடி ஆகலை. அப்போ வரும், மருந்து போடுவோம், அப்படியே தீரும் மறுபடி. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு தீர்வு இல்லை. அப்புறம் இடையில் ஒரு லோக்கலில் ஒரு சின்ன கிளினிக்கில் பார்க்கும்போது அவங்க ஒரு சின்ன சாமை தந்தாங்க. அப்போ அது போடும்போது கொஞ்சம் நல்ல இதாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போன கூட இடையில முடி கொஞ்சம் வெட்டாமல் விட்டோம்னா கொஞ்சம் இது அதிகமாயிரும். முடி இந்த லெவலில் இருந்தால் பிரச்சனை இல்லை, முடி கொஞ்சம் ஒரு 1-2 இன்ச் கூட்டிட்டுனா இந்த மாதிரி பிரச்சனை நல்லா அதிகரிச்சு. அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல, அதான் இது ஒரு 4 வயசு இருக்கும். நம்ம நிறைய ஸ்கின் டிசீஸ் பார்த்துட்டு இருக்கிறதுல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசீஸ். யூஸ்வலாக நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ரொட்டீன் கேசஸ் அப்படின்றதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் அவங்களோட தொடைப்பகுதியில் இருக்கும், ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கும், பேக்கில் இருக்கும், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸை நம்ம நிறைய ரொட்டீனாக பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 8 இயர்ஸ் ஆன ஒரு பையன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், சின்ன பாய். அவனோட இஷ்யூ பியூர்லி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். பட் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குதுன்னா அவங்களோட தலையில் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நிறைய நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். செஸ்டில் பாடியிலையில் இருந்துச்சுன்னா அது வந்து டீனியா கார்போரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நேம் நம்ம கொடுத்துருப்போம், உங்களுக்கு தெரியும். அது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி. இந்த பையனோட இஷ்யூ டீனியா கேப்பிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இவங்களுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் அவங்களோட ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி நல்லாவே இருந்திருக்கிறான். ஏதோ சம் அதாவது ஹேர் கட்டிங் பண்ணும்போது இன்னொரு நபர்கிட்ட இருந்து அவனுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. மற்றபடி இந்த சின்ன பையனுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யாருக்குமே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு அவுட் சோர்சிங்கில் இருந்தால் இது வர முடியும். ஸோ காமனாக இது வர்றதுக்கான சான்ஸ், தலையில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இதுதான். அவங்க ஹேர் கட்டிங் அல்லது வந்து சலூன் வழியாக வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த பையனோட தலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டோட்டலாக சென்டர் பார்ட், அதாவது வெர்டெக்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சி பகுதி மொத்தமாகவே என்ன ஆயிருக்கு அப்படின்னா எரோடடாக இருக்குது. அதாவது தலையில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களோட ஸ்கால்ப் இருக்கும், அதில் நிறைய ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும், அதில் முடி முளைச்சிருக்கும், அவ்வளோ மட்டும்தான் தலையோட நேச்சுரலான அமைப்பு. பட் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தலையோட பெரும்பான்மையான ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 60% ஆஃப் தி ஸ்கால்ப், அதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிராஜுவலாக வந்து டெவலப் ஆகி, அது வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கெரட்டோசிஸ் ஆகி ரஃப்பாக மாறி க்ரஸ்ட் ஃபார்மேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஃபார்ம் ஆகிருக்குது. தலையில் கடுமையான இச்சிங் இருக்குது, தூங்கும்போது இச்சிங் தெரியுது. டே டைமில் பெருசாக அந்த தம்பி ரப் பண்ணுறது கிடையாது. பட் தூக்கத்தில் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும் போதும் தலையில் கை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கலாம் அப்படின்றது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்சர்வேஷன். தட் மீன்ஸ் அவனுக்கு இச்சிங் கடுமையாக இருக்குது அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகே, இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 இயர்ஸாக இருக்குது. ஒரு 5-6 ஸ்கின் டாக்டர்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஷாம்பூஸ் கொடுப்பாங்க, ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூஸ் கொடுப்பாங்க, அப்புறமா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கான மெடிசன் கொடுப்பாங்க. சின்ன பாய் அப்படின்றதுனால ஆன்டி ஃபங்கல் மெடிசின்ஸ், இன்டர்னல் மெடிசின்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக மாடர்ன் மெடிசின் கொடுக்க முடியாது. மாடர்ன் மெடிசின் லாங் ஸ்டாண்டிங்காக கொடுத்தா அவனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால டாக்டர்ஸ் ஜென்யூனாகவே என்ன பண்ணிடுவாங்க, அன்னெசரி ட்ரக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் கூட ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அவனுக்கு கொடுக்கும்போது அவனோட பாடியில் அது ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை. டெம்பரரியாக கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்து இப்போது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தற்போதைக்கு இருக்கிறான். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நம்மளோட ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
என்ன ட்ரக் அப்படின்னா ரெண்டு மூன்று வகையான ட்ரக்ஸ் கொடுக்குறோம். நம்பர் ஒன் ஸ்கால்ப் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆயில் கொடுக்குறோம். இது வந்து டீனியா கேப்டிஸ் அந்த ப்ராப்ளத்துக்கான காம்பினேஷன். தென் என்ன பண்ணுறோம், குளிக்கும்போது ரொட்டீனாக பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் தலைக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு பாத்திங் பவுடர் அது கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்திங் பவுடர் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சமாக அந்த பாத்திங் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து அப்ளை பண்ணி குளிக்கணும். ஒரு 5 to 10 minutes வந்து தலையில் அப்படி வச்சுட்டு குளிக்கணும். அதுதான் அதோட ரூல். ஸோ ஒன் நம்பர் ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம ரெண்டு ட்ரக் கொடுத்துட்டோம். இன்டர்னல் மெடிசின் இந்த பாயை பொறுத்தவரையில் அவனுக்கு சேஃபாக கொடுக்குற மாதிரியான ட்ரக் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஹெர்பலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ப்ரிப்பேர் பண்ண ஒரு பவுடர் மெடிசின் மார்னிங் அண்ட் நைட்டு 2 times வார்ம் வாட்டர் ஆர் மில்க் இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். இன்னொரு டேப்லெட்டும் சப்போர்ட்டிவ் ரோல் கொடுக்குறோம். கண்டிப்பாக இவனோட அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகி ஒரு நியூட்ரல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு 6 months to 1 year ஆகிடும், டவுட்டே கிடையாது. பட் இதோட அது டயக்னோசிஸ் அப்படின்றத நம்ம ரீச் பண்ணிட்டோம். கண்டினியூஸாக நம்ம நிறைய ட்ரக் கொடுத்தாலும் சித்தாண்டரை கொடுக்கும்போது வெரி சேஃப், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுனால அவன் வந்து கண்டினியூஸ் மெடிக்கேஷன் அவனுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம ட்ரக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸு ஃபர்தராக இருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் தரேன். தேங்க்யூ.